சமூக கேடு. யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் இறந்த இடத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து சுடுகாடுக்கோ அல்லது இடுகாடுக்கோ செல்லும் வழியெல்லாம் இப்படி மலர்களை சாலையில் தூவி அவர்கள் செல்கிறார்கள். நான் வரும் வழியில் இதையெல்லாம் பார்த்தேன். இதை நான் சமூக கேடு என்று சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இதையெல்லாம் அவர்கள் சாலையிலே நடந்து போகும் இடத்திலே அவர்கள் இப்படி போட்டு விடுவது, இதை யார் சுத்தம் செய்வது? பாருங்கள், இதையெல்லாம் யார் சுத்தம் செய்வது? சிவிக் சென்ஸ் என்று சொல்லுவோமே, அது அவர்களிடம் யாரிடமும் இல்லை. ஏனென்றால் இதை யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது என்றால், இது அவர்களுடைய ஆதி காலம் தொட்டு இறந்தவன் அவன் போய்விட்டான். ஆனால் அவனை எல்லோருக்கும் தெரிவிக்கும்படி சந்தோஷப்படுத்தி அனுப்பதாக நினைத்து அவர்கள் இதை செய்து வருகிறார்கள். இதை பற்றி பல கதைகளும் இருக்கிறது. அது என்ன கதை என்றால், வாக்கியரிசி பொறி இதற்றை போகும் வழியெல்லாம் தூவிவிட்டு போவார்கள். ஏனென்றால் அந்த இறந்த பிணம் ஒருவேளை உயிர் பெற்று விட்டால் அது அதை பார்த்து தேடி அந்த இடத்திற்கு வந்துவிடும் என்ற ஒரு மூட நம்பிக்கைதான். இதையெல்லாம் அன்றாடம் நான் வாழ்க்கையில் பார்க்கிறேன். அவர்கள் தொன்று தொட்டு அவர்கள் செய்யக்கூடிய விஷயம்தான் இவை. இதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. ஏனென்றால் இதோ ஒரு இதை உடைத்து விட்டு போகிறார்கள். இது பூசணிக்காய். இதோ மாலையை சாலையிலே போட்டு விடுவார்கள். இதெல்லாம் சமூக கேடுதான், சுகாதார பிரச்சனை தான். இதையெல்லாம் மக்கள் கேட்கவும் முடியாது, கண்டிக்கவும் முடியாது. ஏனென்றால் இறந்தவனுக்கு செய்யக்கூடிய மரியாதையாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அநேகமாக இதன் உள்ளேதான் ஒரு சுடுகாடு இருக்கிறது. அதனால்தான் இதுவரை அந்த பூக்கள் சென்று வருகிறது. இதுதான் சமூக கேடு என்று நான் கருதுகிறேன். இதை நாம் கேள்வி கேட்க முடியாது. அப்படி நாம் கேள்வி கேட்டால் அது பிரச்சனை கொடுப்பார்கள். எனவே இதை கண்டும் காணாமல் ஒரு சமூக கேடாக சொல்லி போவது நல்லது என்றே நான் நினைக்கிறேன்.